هيا على الفلاح. ஒழுக்கமா இறை வணக்கமா அப்படி என்று வந்தால் ஒழுக்கம்தான் முதல் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். இறைவனை வணங்குவதா ஒழுக்கமா என்று வந்தால் ஒழுக்கம்தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. காரணம் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பகுதியை வைத்து ஆண்களுக்கு ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்துடைய இன்பங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஆண்களை சொல்லவில்லை. அதனால் இஸ்லாம் இந்த சட்டங்களை சொல்வது பெற. நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். வீடுகளில் தொழுவதை விட பள்ளிகளில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவது சிறந்ததென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னார்கள். இந்த இடத்திலே வணக்கம் என்று எடுத்தால் பள்ளி தான் சிறந்ததாக இருக்கணும். ஆனால் வீடு சிறந்தது என்று சொன்னதுக்கான காரணம் ஒழுக்கம். பள்ளியில் முன் சஃபு சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹி சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்க பின் சஃபு தான் பெண்களுக்கு சிறந்தது என்று சொன்னதற்கான காரணம் ஒழுக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஒழுக்கத்தை வலியுறுத்துவதை பாருங்கள். ஜமாத்து தொழுகை சிறந்தது. ஆனால் பள்ளியில் ஜமாத்தா தொழுவதை விட பெண் வீட்டில் தனியாக தொழுவது சிறந்தது என்றதை பார்க்கிறோம். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உம்ராவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதாவது இபாதத்துக்கான தனி ஆடையை இஸ்லாம் சொல்லுது. இப்படி இருக்கணும், அந்த ஆடை தைக்கப்படாமல் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி இருந்த அதாவது ஒரு சட்டத்தை கூட பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் உங்களோட ஆடை எப்படி இருக்க வேண்டும், வளமையாக அப்படி ஹிஜாபோடு இருப்பீங்களோ அந்த ஹிஜாபோடு என்ன செய்யுங்க, உம்ரா செய்யுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுவது நீங்கள் பார்க்கலாம். ஓடுவது சயில ஓடுவது வந்து ஒரு அமல், ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஓடக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆண்கள் இருக்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. ஆண்கள் இல்லாத ஒரு நிலை இருந்தால் ஓடலாம். இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன, இபாதத் என்ற பகுதி. இதை அதாவது இஸ்லாம் பெண்களை தலைமை தாங்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கு எனது ஜனாதிபதியாக, ஒரு படைக்கு தளபதியாக, ஒரு பெண் நிர்வாக தளபதியாக இருக்கக்கூடாது. சாதாரண நிர்வாகங்கள் அல்ல, ஆட்சி நிர்வாக ரீதியாக பெண்கள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்து. எதன் காரணமாக, ஒழுக்கம்தான் காரணம். அவங்களோட ஒழுக்கம் பாதுகாக்கப்படணும் என்பதுதான் காரணமே தவிர அவர்களுக்கு நிர்வகிக்க தெரியாது, சிந்திக்க தெரியாது, சரியாக யோசிக்க மாட்டாங்க என்றதெல்லாம் ஒரு காரணம் அல்ல. இன்னொரு படி சொல்ல போனால் ஆண்களை விட சிறந்த முறையில் அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சில வீடுகளெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதாவது தந்தை இறந்திருப்பார், அதாவது இந்த மனைவி இறந்திருப்பாங்க, தாய் இறந்திருப்பாங்க, அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கும். காரணம் என்ன, தந்தையால் என்ன செய்ய முடியாது, ஒரு குடும்பத்தை கட்டி காக்க முடியாத சிச்சுவேஷன் தான் 75% 90% இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் இது அல்லாமல், இவர்கள் அல்லாமல் பெண்கள் அதாவது தந்தை இறந்து போய் தாய் நிர்வகிக்கக்கூடிய வீடுகளை பார்க்கலாம். பெரும் பெரும் அறிவாளிகளாக உருவாகி இருப்பதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இஸ்லாம் நிர்வாகம் செய்யக்கூடாதுன்னு பெண்களுக்கு ஆட்சி விஷயத்தை சொன்னதற்கான காரணம் அறிவின்மையோ புத்தி கூர்மையின்மையோ அல்ல. பாருங்கள் குர்ஆனை நீங்கள் பார்க்கலாம், ஃபிரௌனுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான், நும்ருதுடைய வரலாறு இப்படி என்று வரலாற்றில் கொடுங்கோளராக அழைக்கப்பட்ட எத்தனையோ பேருடைய வரலாறு அல்லாஹுத்தாலா சொல்கிறான். இவர்கள் எல்லோருமே தாங்களும் அழிந்து தங்கள் சமுதாயத்தையும் அழித்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணுடைய வரலாறை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான், ஒரு பெண்ணுடைய வரலாறை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான். அவங்க ஆட்சி தளபதியாக இருக்கிறாங்க, ஆட்சி தலைவராக தலைவியாக இருக்கிறாங்க. அப்போ சுலைமான் அலைஸ்லாத்துடைய காலத்தில் அந்த சம்பவம் நடக்குது, அந்த பெண் ஆட்சி தலைவியாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பெண் இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து கடிதம் வந்த நேரத்தில் அது சூழ இருந்த பிரதானிகள் என்ன ஆலோசனை சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் போய் யுத்தம் செய்வோம், சுலைமானோடு யுத்தம் செய்வோம். ஆனால் அந்த பெண் என்ன சொன்னாடா, இல்லை நாங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படி என்று சொல்லி ஒரு கிஃப்டை கொடுத்து அனுப்பி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் அந்த பெண்மண் இஸ்லாத்துக்கு வந்து அந்த ஊரே இஸ்லாத்தை தழுவியது. அப்போ அந்த பெண்மணியுடைய புத்தி சாதுரியமான அந்த நடவடிக்கையின் காரணமாக அந்த ஆட்சியும் பாதுகாக்கப்பட்டு அவர்களும் இஸ்லாத்துக்கு வந்து அவங்களுக்கு ஆட்சி தொடர்ந்து தக்க வைக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு எந்த அநியாயம் நடக்கலை. இப்போ குர்ஆன்லேயே அல்லாஹுத்தாலா ஜனாதிபதிகள் என்று சொன்ன தலைவர்கள் என்று சொன்னவர்களை எல்லாருமே நாசத்துக்கு தான் சமுதாயத்தை கொண்டு போனாங்க. பெண்மணி என்று ஒரு பெண்மணி அல்லாஹுத்தாலா சொன்னால் அந்த பெண்மணி வெற்றிகரமாக என்ன செஞ்சா, அந்த சமுதாயத்தை பாதுகாத்தான்னு பார்க்குறோம். எனவே வல்லவ் அம்ரஹும் இம்ர அத்தன், ஒரு பெண்ணுக்கு ஆட்சியை கொடுத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாதுன்னு ரசூலுல்லாஹி சொன்னதெல்லாம் புத்தி கூர்மையின்மை அல்ல, நிர்வாகம் செய்ய தெரியாது என்பதில்லை. ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் என்ற ஒரு பகுதி அவளுக்கு உண்டு. அந்த ஒழுக்கத்தை அவளால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாட்டையே பாதுகாக்கலாம், நாட்டில் 1000 சட்டங்களை கொண்டு வரலாம். தான் பல ஆண்களோடு பழக வேண்டி வரும், தன் பல ஆண்களோடு கலப்பாக வேண்டி வரும் என்கின்ற ஒரே காரணமாகத்தான் இஸ்லாம் என்ன செய்து அந்த இதை தடுக்கிறத பார்க்கலாம். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் பெண்களுக்கு ஒழுக்கம் என்கின்ற ஒரே காரணமாகத்தான் இவ்வளோ கட்டுப்பாடை வைக்கிது. அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு பல பெண்களுடைய வாழ்க்கை நாசமாக போயிருக்கும். நீங்கள் ஒரு சமுதாயத்தில் பார்க்கலாம், பெண்களில் சமுதாயம் இந்த சமுதாயம் உச்சகட்டமாக எதை பார்க்க தெரியுமா, ஒழுக்கம் தான். ஒரு பெண் வந்து டாக்டராக வந்திருந்து நல்லா படிச்சிருந்து பெரிய இடத்துல இருந்து அவங்களோட ஒழுக்கம் சம்பந்தமாக ஒரு விமர்சனம் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த ஊரில்
ஒரு சாதாரண மரியாதை கூட இருக்காது. எல்லா சமுதாயத்திலையும் அதுதான் நிலைமை. எல்லா ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம்னா ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய ஒரு நூர் ஒளி. அந்த பெண்ணுடைய ஒழுக்கமின்மை அந்த வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், அழிச்சு கொண்டு போய் சேர்த்துடும். ஒரு ஆண் கஷ்டப்படுவது, உழைப்பது, அந்த சமுதாயத்தை அந்த ஊட்ட கட்டி காப்பது எல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி தனக்காக இருக்கிறா என்கின்ற அந்த ஒரு எண்ணத்துல தான். இல்லை அப்படின்றது அந்த குடும்பம் என்ன செஞ்சிடும், சீரழிஞ்சிடும். அந்த சமுதாயத்துள்ள எல்லாமே என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பகுதி, பெண்களுக்கு இஸ்லாம் சம உரிமை கொடுத்திருக்குது, பெண்களுக்கான எல்லா விஷயங்களையும் அதிகாரம் வழங்கியிருக்குது. யாராவது இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களை பற்றி விமர்சிக்கிறாங்கண்டா, அவங்க விமர்சிக்கிற பகுதி எதாக இருக்குமெண்டா, ஒழுக்க ரீதியாக இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களை தான் நிறைய என்ன செய்வாங்க, விமர்சிப்பாங்க. அந்த கட்டை உடைச்சிட்டாங்கடா எல்லா பெண்களும் சமமாகிடுவாங்க. அந்த கட்டை உடைப்பதற்காக வேண்டிய ஹிஜாபுடைய விஷயம் இன்னும் என்னதெல்லாம் இருக்குதோ அது எல்லா விஷயத்தையும் என்ன செய்வார்கள், அவர்கள் சட்டமாக அந்த விமர்சனமாக சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு வகையில் யோசிக்கிறோம். ஒன்று உங்கள் உரிமை என்கின்ற பகுதி, இன்னொன்று இந்த உரிமையை நான் சரியான முறையில் அடைந்து கொள்ளணும்டா, என்னை இந்த உலகம் எப்படி பார்க்குது, ஆண் வர்க்கம் எப்படி பார்க்குது என்கின்ற இன்னொரு பகுதி. அதுக்காக வேண்டி போட்ட சட்டங்கள் தான் இது. இந்த சட்டங்கள் எல்லாம் அதற்காக வேண்டி போட்ட சட்டங்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம்தான் பெண்களுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு பகுதியாக இஸ்லாம் சொல்கிறது. அதனால தான் அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கிற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அஹ்சனத் ஃபர்ஜஹா, தன் கற்பை பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். தன் கற்பை பாதுகாத்து கொண்டதுக்கு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கான அந்த கூலி. மரியம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹு தஆலா செலக்ட் பண்ணி கணவன் இல்லாமல் குழந்தையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் என்ன அடிப்படையில் ஏற்படுத்துகிறான், ஒழுக்க ரீதியாக சின்ன ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த தாயுடைய வயிற்றில் என்ன செஞ்சிருக்க மாட்டான், சுமக்க வச்சிருக்க மாட்டான். ஏன், ஏற்கனவே ஒழுக்க ரீதியான விமர்சனம் இருக்குது. ஏற்கனவே ஒழுக்க ரீதியாக விமர்சனம் இருக்கிற நேரத்தில் ஒரு குழந்தையை சுமந்து வந்தால் அது இறைவனுடைய இறைவனுடைய அருளால் கிடைத்த குழந்தைன்னு என்ன செய்யாது, அது ஆகாது. எனவேதான் முழு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹு தஆலா எடுத்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், தனது அருளால் அந்த வயிற்றில் ஒரு குழந்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான்றதை பார்க்கிறோம். எனவே பிரதானமான பகுதி பெண்களுக்கு இது. அன்புள்ள சகோதரிகளே, இது நம்ம ஆரம்பமாக பெண்களுக்கு இஸ்லாம் சரியான உரிமை நிறைய வழங்கியிருக்கிறது. இந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு என்கின்ற பகுதியில் கூடுதலாக இஸ்லாம் சட்டங்களை வகுத்ததற்கான காரணம் என்ன என்ற பகுதியில் பெண்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்கணும். பெண்களாகிய நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பாருங்க, நீங்க இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே உள்ள கோவில்கள், விகாரைகள், சர்ச்சுகள் எல்லாம் எடுத்து பாருங்க. அங்கே எல்லாம் அதாவது ஆண்கள் பெண்கள் என்ற கலப்பாக வணங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் செஞ்சிருப்பாங்க, ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் முஸ்லிம் பெண்கள் மிக ஒழுக்கமாக இருக்கக்கூடிய இடமே இது, பள்ளிவாயல். பள்ளிவாயலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று வணங்குவதற்கான அத்தனை வசதிகளை ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் மற்ற எல்லா இடங்களை நீங்கள் பார்க்கலாம், அங்கே ஆண்களை பெண்களை வரவைத்தால்தான் நம்ம பள்ளிக்கே நமது வணக்கஸ்தலத்துக்கே இந்த விகாரைக்கே ஆக்கள் நபர்கள் வருவார்கள், கோவிலுக்கே நபர்கள் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை வைத்திருக்கு. ஆனால் இஸ்லாம் பெண்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த ரெண்டு செய்திலையும் வீட்டில் தொழுவது சிறந்தது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தம்னாஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பள்ளிகளை விட்டும் அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை, அதாவது பெண்களை வர வேண்டாம் என்று நீங்கள் தடுக்க வேண்டாம், இனிஸ்தன்னக்கும் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டால் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை உங்களுக்கு உண்டு, ஆனால் ஒழுக்க ரீதியாக நீங்கள் இப்படி இருந்தால் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். எனவே அன்புள்ள சகோதரி, இது முதல் அம்சம்.